வெல்கம் டு சமையல் கட்டு சேனல் நான் உங்கள் ரோஜா சுரேஷ் இன்றைக்கி நம்ம தென்கு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் தென்னை எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அது கூட கால் டம்ளர் உளுந்து அது கூட தேவையான அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் போல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தட் நீங்கள் வாஷ் பண்ணி ஊற வைக்கும் போது உங்களுக்கு டைரெக்டாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோ இப்போ இந்த கை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஒரு நாலஞ்சு தடவை பிசையும் போது இதில் தேவையில்லாத அழுக்கு இல்லை தேவையில்லாத கலர்ஸ் எதாக இருந்தால் அதெல்லாம் வெளியில் வந்துடும் பார்த்திங்களா கலர் எவ்வளோ மாறி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஃபுல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா அவள் வந்து இதுக்கு சிகப்பவுள் தான் சேர்க்க போகிறேன் கால் டம்ளருக்கு மேலே சிகப்பவுள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க தினை எப்படி க்ளீன் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தட் தேவையில்லாத ஏதாச்சும் இருந்தால் அது வெளியில் வந்துடும் இதையும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்காவாக ஊறி இருக்குது தினை எடுத்து பார்க்கலாம் தினை வந்து ஒரு ஹா சிக்ஸ் ஆர்ஸ் போல் ஊறி இருக்குது சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது இப்போ அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைமில் இருக்குது அடுத்தது அவ்வளோ செக் பண்ணிடலாம் நம்ம அவள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக ஊறியிருக்குல்ல ஹாஃப் அன் ஹவர் டைம்கே இவ்வளோ நல்லா ஊறிருக்கு பாருங்கள் ஹாஃப் அன் அனருக்கு மேலே ஊற வைக்காதீங்க புளிக்கிற ஸ்மெல் வந்துடும் அவள் வந்து ஹாஃப் அன் அனவர் தான் ஊற வைக்கணும் இப்போ தினையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா அவள் சீக்கிரம் மஞ்சிடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு நான் ஊற வச்ச தினை அப்புறம் உளுந்து இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவள தனியாக போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அது சும்மா ஒன்று இல்லை ரெண்டு பல்ஸ் போட்டாலே அரைஞ்சிரும் அவள் வந்து தண்ணியோடு போடக்கூடாது அவளை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து போடுங்க அப்பயுமே இப்படி நல்லா மாவு மாதிரி வந்துடும் உங்களுக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா நல்லா இட்லி தோசை மாவு பதத்துக்கு வருது இது கூட அளவு உப்பு போட்டு ஓவர் நைட் வந்து இதை நல்லா ஃபர்மெண்ட் ஆக வச்சுடுங்க நம்ம அடுத்த நாள் காலையில் இட்லியோ இல்லை தோசையோ போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதில் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது இல்லையா நல்லா புளிச்சு போய் நல்லா மாவு ரெடியாகிடுச்சு இதில் நம்ம இட்லி அரிசி சேர்க்கலை ஆனாலுமே இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துச்சு பாருங்கள் தோசை ஊற்றி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இது வந்து முருகலாக வந்துச்சு நான் செய்யும் போது நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும் போது நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும் வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை நல்லா சாப்பிடலாம் செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நான் இதுக்கு காம்பினேஷனெல்லாம் நான் வந்து வெங்காய சட்னி தான் பண்ணேன் எங்கள் வீட்டில் வெங்காய சட்னி எல்லாருக்குமே அரைக்க தெரியும் வீட்டில் அரைச்சி சூப்பராக டேஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா